நான் கூப்பிடுற வரைக்கும் ஹார்பர் பக்கம் வராதா இவன் யார் அப்போரிக்கு புறம்பு எச்சக்கல் போர் டுவெண்ட்டி கன்னிங் நன்றி என்ன ஹார்பர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அண்ணா புக்கிட் கேப்ஸ் தமிழகத்தின் புதிய அடையாளம் எங்கேயும் எப்போதும் புக்கிட் கேப்ஸ் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க சித்து இறந்து போயிட்டான்ல அவங்க இறந்து போன உடனே நீ வந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்த ஏன் என்ன ரொம்ப பழக்கமா அவங்க உங்க ரெண்டு பேருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் எனக்கு அவங்க அது இப்போ எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது ஏன்னா ஏதாவது நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சிருக்கீங்களா அவங்களோட எடுத்தது நிறையா இருக்கு இருக்கா அப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கி ஒரு ஃபோட்டோ போடணும் ஏன்னா எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா இவர் யாருன்னே தெரியாது திடீர்னு அவங்க செத்த உடனே இதுலருந்து கூட பப்ளிசிட்டி தேடுறியோ அப்படின்னு கூட நான் நினைச்சேன் இல்ல பப்ளிசிட்டி தேடணும்னா அதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு பப்ளிசிட்டி தேடிக்கலாம் என்னன்னா சித்து வச்சு தான் நான் வந்து பப்ளிசிட்டி தேடணும் அப்படின்ற அவசியமே எனக்கு கிடையாது அதுவும் இல்லாமல் தேடணும் அப்படின்னா அவ கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் போட்டிருக்கணும் அதை வச்சு நான் வந்து தேடி இருக்கலாம் பட் அதெல்லாம் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லையே ஒரு ஃபோட்டோ இருக்குது அவளோட எடுத்த ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்குது ஏன் இல்ல ஏன் இல்லைனா அது அதுதான் இதை வச்சு எதுவும் எனக்கு வேணாம் ஸோ அது வந்து எப்படி வந்து நான் சித்து வச்சு நான் வந்து ஃபேம் நீங்கள் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அதுதான் சொல்றேன் இப்போ இப்போ என் கூட யாராவது போட்டோ எடுத்து உடனே இன்ஸ்டால போடுறாங்கன்னா என்ன டாக் பண்ணுவாங்க அவங்க வேற வந்து எல்லாம் ரொம்ப இதுவா இருந்தவங்க நீ போட்டிருக்கலாமே சரி இது எப்படின்னா ரொம்ப காமெடியா இருக்கு என்னன்னா நான் சின்ன வயசுலேருந்து தாத்தா வந்து சினிமா துறையில் இருக்கிறனால சின்ன வயசில் நிறையா ஷூட்டிங் போயிருக்கேன் எல்லா செலிபிரிட்டிஸும் மீட் பண்ணுவோம் எப்படி சொல்றது காமனான விஷயம் அதுக்கப்புறம் அவங்க பேரை வச்சு நான் வந்து பப்ளிசிட்டி தேடணும் அப்படின்னு நான் நினை நினைக்கிறேன்னு சொல்றது வந்து அது வந்து சரி உன் பக்கமே எடுத்துப்போம் நீ வந்து இப்போ சினிமா ப்ரமோஷன் வந்திருக்க பட் நீ யாரு என்னன்னு தெரியறதுக்கு ஒருவேளை வேளை இன்ஸ்டாலெல்லாம் வந்து ரஜினி சார் எடுத்தது அந்த ஃபோட்டோஸ் போடலாமே அதெல்லாம் எதுக்கு பக் பொக்கிஷமா வச்சிருக்க நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அதுக்காதானே எடுக்கிறோம் இல்ல நான் அதுக்காக எடுக்கல நான் என்ன பொறுத்து பார்த்தோன்னா ஃபோட்டோன்றது வந்து இப்போ உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அது மெமரிஸ்க்காக மட்டும்தான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு திரும்ப ஓகே உங்களோட நம்ம பழகிருக்கோம் அப்படின்ற தான் மணி வச்சு ஃபேம் தென்னும்ன்ற அவசியம் இல்லல்ல இன்னொருத்தங்களோட ஃபோட்டோ எடுத்து அவங்களையே யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ உங்க கூட நான் பழகுறேன்னா நான் வந்து உண்மையா பழகணும் ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு சிஸ்டராவோ இல்லை ஒரு 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 கொலிகாவோ ஒரு ஃப்ரெண்டாக பழகணும் அதை வந்து இல்லை இவங்க வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க இவ்வளோ கான்ட் இவங்களோட வந்து ஃபோட்டோ போட்டால் கான்ட்ரவர்சி ஆகும் இதாகும் அதாகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டென்ஷனோட பழகவே கூடாது அது தப்புன்னு தப்புன்னு சொல்கிறேன் லவ் பண்ணியிருக்கியா பண்ணேன் நிறையா லவ் பண்ணியிருக்கேன் சொல்கிற மாதிரி ஒரு லவ் பண்ணேன் பத்து வருஷம் லவ் பண்ண ஒரு பொண்ண நிறைய லவ் எத்தனை எத்தனை லவ் இருக்கும் என்ன கேள்வி நான் சொல்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு இருபது சாலிடாக பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீ சொல்லி எத்தனை லவ் இருக்கும் இல்ல நான் லவ்ன்ற விஷயம் ஒரு வாட்டி தான் வரும் பட் ஒருத்தங்களை தான் லவ் பண்ண முடியும் அதனால ஒருத்தங்களை தான் லவ் பண்ண நிறைய டேட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் டேட் பண்ணியிருக்கேன் பட் லவ் ஒரு வாட்டி தான் பண்ணேன் இந்த ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணை பத்து வருஷம் லவ் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இடத்துல இன்னொருத்தங்கள வச்சு பார்க்க முடியல மேபி அதனால கூட இருக்கலாம் அதுதான் உன்னோட முதல் லவ்வா கூட ஏன்னா பத்து வருஷம் எங்க ஹீரோட வயசு சொல்கிறேன்னு வயசு தப்பா எடுத்துக்காதீங்க பத்து வருஷம்னா இப்போ உனக்கு இருபத்தொம்பது வயசுனா பத்தொம்போது வயசுல லவ் பண்ணியிருக்கேன் பதினேழு வயசுல அதுக்கு முன்னாடி நீ குழந்த தான் அப்போ அதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே கணக்குல தான் வரும் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி எதுவுமே வரல மேபி அதுக்கப்புறம் தான் நான் சொல்றது வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் டூ இயர்ஸ் ஆகுது இந்த டைம்ல தான் இந்த ஃபிளட் பண்றது சாட் பண்றது டேட் பண்றது இதெல்லாம் இந்த டைம்ல தான் சொல்றேன் அவங்க கூட இருந்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி இல்ல ஜென்யூனா இல்லை தான் பிரிஞ்சோம் ஜென்யூனாக இருந்தால் பொண்ணாக தான் நடந்திருப்போம் கல்யாணம் இருக்கணுமே நான் ஜென்யூனா இல்லை நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் நிறைய ஏமாத்திருக்கேன் அவங்கள நிறைய பொய் சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப உண்மையா இருந்தான் எனக்கு பட் நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட ஏமாத்திட்டேன் அவளை ஏமாத்திட்டு வெளில போறது மற்ற பொண்ணும் கூட சுத்துறது செல் பண்றது அதுதான் ரொம்ப நிறைய தப்பு பண்ணிருக்கேன் ஸோ நீங்க சொன்னீங்களா பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது இல்ல நீ பர்ஃபெக்ட்டே கிடையாது பர்ஃபெக்ட்ன்றதுக்கு எனக்கு ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆகுது உண்மையிலேயே நான் எல்லா லவ்வுக்குமே பயங்கர லாயல் ஆகும் அந்த லவ் வந்து ஒரு கட்டத்துல ப்ராபப்லி எனக்கு கல்யாண ராசி இல்லையோ என்னவோ கல்யாணம்னு வரும்போது அவங்க வீட்டுல இருந்து பிரச்சனை வரும் நம்ம வீட்டுல பிரச்சனை பண்றதுக்கு ஆள் கிடையாது ஸோ லவ் எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு ஆனா நான் ஒரு லவ்ல கூட ஒரு வாட்டி கூட டிஸ்ஹானெஸ்டா இருந்ததில்லை அவங்க அந்த பொண்ணுகிட்ட இல்லாத வேற இன்னொரு அந்த பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா பேரழகி லைக் எப்படி சொல்றது நான் பார்த்ததுலயே ரொம்ப அழகான பொண்ணாவ தான் அதெல்லாம் தான் பட் அழகுக்காக மட்டும் இல்லை மேபி எனக்கு தெரியல சி வயசு வயசா இல்ல வந்து என்னோட சர்க்கிள் அப்படியா என்னன்னு தெரில முழுக்க முழுக்க தப்புங்க மேல கண்டிப்பா எப்படி தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு மாட்டிக்கிறது தான் பச்சையா வந்து கேவலமா போய் சொல்லி மாட்டிக்கிறது தான் தப்பு செய்யற யாருமே வந்து ரொம்ப நாள் அது வந்து ப்ரோலாங் பண்ணி கொண்டு போக முடியாது இன்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவோம் நம்ம தான் கிளவாக இருந்தாலும் நானும் நிறைய என் ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரி தான் அவங்க லைக் என் தாத்தா பாட்டி அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா அவளுக்கு யாருக்கு இல்லை இல்லை ஆ பொண்ணா ஸோ அப்படி தான் மாட்டேன் என் ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரி தான் அவங்க லைக் என் தாண்டா பாட்டா அப்போ கல்யாணம் அவளுக்கு யாருக்கு இல்லை இல்லை ஆ இப்போ வந்து அவள் வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி தான் நீ அவங்க என் ஃபேமிலியில் ஓட்டங்கன்றிய அதுதான் முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணு ரெண்டு வருஷமாக பிரிஞ்சு பிரிஞ்சாச்சு இப்போ நீ வந்து என்னோட ஏதோ கடவுள்லாம் போட்டு வச்சுருக்குற அப்புறம் அந்த பொண்ணுக்கு இப்போ அடுத்த ஒரு வாழ்க்கை அமையணும்னு அமையாமல் போயிடல இது இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா நான் லவ் பண்ணுறேன் இல்லை மற்றபடி வந்து வேறு ஏதோ ஃபேன்சி கேப்ஷன் இருக்குதுல கடவுள்னு போட்டிருக்கேன் ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு அவ்வளோ நல்லது செஞ்சிருக்கு ஓகே நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணி லைஃப்பில் போனோம் எல்லாமே ஓகே தான் தெரில ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டேன் டெல்ட் பண்ணிடலாம் இப்போது அப் அவர் ட்ரை பண்ணியா திருப்பி இல்லைங்க என்னென்னா நம்ம தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா ஓகே போய் மன்னிப்பு கேட்கலாம் அந்த பொண்ணு கால்ல எல்லாம் விழுந்துருக்கேன் எவ்வளோ வாட்டி மன்னிச்சிருக்கா ஏற்று இருந்திருக்கா அவ்வளோ வாட்டி அவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கா அதெல்லாம் தாண்டி திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணும்போது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நானே வந்துட்டேன் லைஃப்ல வந்துட்டு சரி நான் டிஸ்டர்ப் பண்றது ஏன்னா நீ நல்லவரா கெட்டவரான்ற கேள்வி கேட்கற அளவுக்கு வச்சுட்டே இருந்தேன் அந்த டைம்ல நம்ம திருந்துவோம் திருந்துவோன்னா நம்ம வந்து உணர்ந்தட்டேன்னு சொல்றது பாத்தியா அவ கூட இருக்கும் போதுதான் நான் உணரலையே அதை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தானே உணர்ந்தேன் ஏன்னா நீ என்னென்ன பயத்தியக்காரன் நினைச்சதுக்கீங்க டேய் எப்படி இருக்கு என்ன பார்த்தா நான் என்ன சொல்றேன்னா உணர்ந்துட்டேன் அப்பதான் அவளை விட்ட அவன் என்ன விட்டதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் பின்னாடி போலன்னு சொல்றேன் அதை தான் நான் விடுறது விடுறதுன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியுதா திரும்ப நீங்க போயிட்டீங்க ஏன் சான்ஸ் கேக்கலன்னு என்ன கேட்டீங்கல்ல அதுக்காக சொல்றேன் இப்ப திரும்ப போய் சான்ஸ் கேட்க கூட எனக்கு வந்து தகுதியில நானே யோசிச்சேன் அதனால விட்டுட்டேன் போல பின்னாடி போய் கண்டிப்பா சான்ஸ் கேட்டு தான் கொடுத்துருப்பா மறுபடியும் என்ன மன்னிச்சு ஏத்து இருப்பா எனக்கு தெரியும் பட் அது எனக்கு வேணாம் எனக்கே ரொம்ப கில்ட்டா இருந்தது என்னடா இவ்வளவு வாட்டி நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்து நம்ம அதை கடைசியில நம்ம யூட்டிலைஸே பண்ணிக்கலையே அந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே சில்லா விட்டேன் அவ்வளவுதான் சில்லா விடல கஷ்டப்பட்டம் தான் வலிச்சது தான் எல்லாம் ஓகே தான் இன்னமும் வலிக்குது தான் பட் அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் நம்ம செல்ஃபிஷ்னஸ்க்காக வந்து இன்னொருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது வந்து அது எந்த வகையிலும் சரி இல்லைல்ல இப்போ நீ பேசினா பேசுவாளா கண்டிப்பா பேசுவான் பேசிக்க சாதாரணமா பேசிக்க மாட்டோம் நான் தான் பூமரன்ட்டிங்களே

எல்லாருக்குமே சொல்கிறேன் அந்த வார்த்தை எதுவுமே யூஸ் பண்ணாதே அது என்னன்னு எனக்கு புரியல அவள் இப்போ எப்படி இருக்கா அவள் ஹாப்பியாக இருக்காளா ஏதாவது கலெக்ட் பண்ணணும்னு தோணுச்சா நல்லவங்க எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க நல்லா தான் இருப்பாள் ஐயோ நீ கால நீட்டுனா கால ஊந்துறேன் இல்லை எனக்கு வந்து ஓகே ஜோக்ஸ் அப்பாட் இப்போது நான் அவளை தேடி போகலாம் எனக்கு இதெல்லாம் தோணும் நீங்க கேட்டதெல்லாம் எனக்கு தோணும் எங்க இருக்கா ஒரு வாட்டி போய் பாக்கலாமா அப்படின்னு தோணும் அதுல இருந்தா மறுபடியும் ஆரம்பிக்கும் பிரச்சனை ஒரு வாட்டி போய் பாக்கலாம்னு தோணும் நம்ம சப்போஸ் போய் பாத்துட்டோன்னு வைங்களேன் ஒரு வாட்டி பேசினேன்னு தோணும் ஒரு வாட்டி பேசிட்டோன்னு வைங்களா சரி நம்ம ஒரு வாட்டி வந்து சான்ஸ் கேட்டா என்ன திரும்ப திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு சேர்ந்துட்டானு தோணும் எதுக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு நம்ம விட்டுட்டோம் அவள் நல்லா இருக்கட்டும் எங்கா இருக்கா நம்பிக்கையா அவ விட்டுட்டா விட்டுட்டா அவ விட்டுட்டா அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு அதை வந்து அதோட முடிச்சுக்கிட்டு நானும் வந்து அமைதியை என் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ எந்த விதத்திலயும் அவளை வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் வேறு எதுவுமே இல்லை ஸோ அதனால வந்து சுத்தமாக பார்க்கவே வேணாம் இதுல எனக்கு என்ன புரியுதுன்னா அது அந்த மாதிரி இல்லை லவ்ன்றது வந்து ஒன்ஸ் வந்துருச்சு உனக்கு இன்னும் அவளை அந்த லவ் போகலன்னு மட்டும் எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆனாலும் சான்ஸ் கேட்கறதுல தப்பு இல்லையோ அப்படின்னு போகுது எனக்கு சான்ஸ் தான் இப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வாட்டி மன்னிப்பு கேக்கிறனா மன்னிப்பீங்க ரெண்டு வாட்டி கேக்கலாம் மூணு வாட்டி கேட்கலாம் சும்மா சும்மா பத்து வருஷமா தப்பு பண்ணிக்கிட்டே இருந்துட்டு தினம் தினம் போய் சான்ஸ் கேட்டே இருந்தால் யார் கொடுப்பாங்க சொல்லுங்க குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கே தோணும்ல நம்மள நினைச்சி நம்மளுக்கே அசிங்கமா இருக்கும்ல என்னடா இது இவ்வளோ வாட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்காம திரும்ப திரும்ப அசிங்கம் திரும்ப திரும்ப அதேதான் சொல்றேன் அதே தான் நீ சொல்லிட்டு இருக்க பட் அது இல்ல ஒன் பாய்ண்ட் ஆஃப் இருந்து நான் உன்னை கேட்கவே இல்லை அவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாத்தியா மேபி அவ அவ உன்னை உண்மையா தானே லவ் பண்ணா ஆமா அவ மன்னி மன்னிச்சு உன்னை ஏத்துக்கலாம் இல்ல ஏத்துக்கலாம் தான் பட் எனக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல விருப்பம் இல்லைன்னா எப்படின்னா என் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டா அப்படின்னு தோணுச்சு பிகாஸ் லைக் என்னோட என்னோட வந்து இது வந்து மீடியா தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்ம இப்படி தான் இருப்போம் அவங்க வந்து ரொம்ப பர்சிவ் ரொம்ப எப்படி சொல்கிறது ஆர்த்தடாக்ஸ் லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது ஃபேமிலி ஓரியண்டட் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரியும் என் கூட இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது அவங்க நாட்டு அப்போ ஊடுரு நல்லதாக போச்சு புண்ணியவர்த்தி எங்கே இருந்தாலும் நல்லா இருமா அவன் வாயால் அவனே சொல்கிறான் எங்கே இருந்தால் அவன் கூட இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் என்னென்ன எத்தனை லவ் வந்துச்சு அதுக்கப்புறம் லவ்லாம் வரல வரல சும்மா ஹேங்கிங் யா எங்கெல்லாம் ஹேங் அவுட் பண்ணுவோம் சென்னையில் ஃபுட்டி எங்கெங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்குமா அவங்கலாம் போவேன் மூவிஸ் டிரைவ் டிரைவ்லாம் தெரியும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி டிரைவில் டிரைவ்

நான் கேட்காமலே நீ ஒரு பதில் சொல்றனா நீ தப்பிச்சுக்க பாக்குற தப்பிக்கணும்லாம் ஒண்ணுமே கிடையாது தப்பு பண்ண தைரியம் இருக்குன்னா அதை ஒத்துக்க தைரியம் இருக்கணும் ஸோ தப்பிக்கணும்ன்ற இன்டென்ஷனே கிடையாது தப்பு பண்ணனா ஆமா தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு போக யார் கேள்வி கேட்க போறாங்க யாரையும் நம்ம போய் யார் வாழ்க்கையும் கெடுக்கல யாரையும் ஏமாத்தல போய் சொல்லல ஸோ யாரை பார்த்து பயப்படணும் பயப்படணும்னா ஒன்னும் தாத்தா பாட்டி பார்த்து பயப்படணும் வேற யாரையும் பார்த்து பயப்படணுன்ற அவசியமே இல்லை அப்படி பண்றதுல இப்போ கரெக்ட் கரெக்ட் நான் சொல்லி நான் தப்பு பண்ணலாம் தப்புன்னு தானே சொல்றேன் இப்போ உள்ளார என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் அந்த பொண்ணு ஆமா லவ் பண்ண அந்த பொண்ணு கதையை விட்டுரு அதுக்கப்புறமா இந்த வேற ஏதாவது வேறு எதுவும் நான் யாரையும் ஏமாத்தல எதுவுமே பண்ணல சும்மா டேட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் லவ் பண்ணுறேன் உங்களை லவ் பண்ணுறேன் கமிட்மெண்ட் கொடுத்து ஒருத்தங்களை ஏமாத்துனா தப்பு சரி இப்போ வந்து கல்யாணம் அப்படின்னா இப்போ இனிமேல் லவ் மேரேஜ் கிடையாதா சொல்ல முடியாது பட் அரேஞ்ச் மேரேஜாக தான் ஓகேவா இல்லை ஓகே இல்லை யாருனே தெரியாத ஒரு பொண்ணை வந்து போய் திரின்ட்டு கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் பண்ணிக்கலாம் கல்யாணமும் தெரிஞ்ச பொண்ண வேணான்ற தெரியாத பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு நான் வேணான்னு சொல்லலை தெரிஞ்ச பொண்ணு தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா என்னை பற்றி தெரிஞ்சதுனால இப்போ நம்ம அந்த அந்த இன்டர்வியூவில் வந்து அதே மாதிரி இன்னொரு டாபிக் உங்களை கேட்டாங்க அது வந்து நான் பிக் பாஸ் ஃபைவ்ல போவேன்னு சொன்னீங்களாமே போயிட்டீங்களா போலையே ஏன் போல ஏ முடிஞ்சிச்சு தவிர்க்க முடியாத காரணங்கள் அதனால போக முடியாமல் போயிடுச்சு அந்த டைமில் வந்து தாத்தா வந்து ரொம்ப இல்லை கண்டிப்பாக போயிருக்க வேண்டியது கூப்பிட்டாங்களா அவங்கள ஆமாம் யாரும் போக முடியுமா கூப்பிடாமல் போக முடியாதுங்க எப்படி அந்த டீம் டீமில் தான் எனக்கு வேற ஒருத்தங்க வந்து வேற வேறு ஒருத்தர் வேற ஒருத்தங்க வந்து அந்த டீமில் இருக்க ஒருத்தங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி லைக் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போகிறதுக்கான எல்லாமே போய் இன்டர்வியூ கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே செலக்ட் ஆகி கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயாச்சு போயிருக்க வேண்டியது என்னோட என்னோட நேம் இருந்தது ஃபைனல் லிஸ்ட்டில் வரைக்கும் என்னோடய நேம் இருந்தது ஸோ கடைசியாக போகக்கூடிய டைமில் வந்து தாத்தா வந்து ரொம்ப வந்து முடியாமல் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலைஸ்டு ஸோ அந்த டைமில் தான் வந்து அது அதுலேருந்து அப்படியே வந்து தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க ஸோ அதுக்கு அதனால் வந்து போக முடியாமல் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆகி ஊரில் போயிருந்துட்டு அந்த ஷூட்டிங் அதுன்னு போயிடுச்சு ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு தாத்தா இருந்து போயிட்டாரு சி நான் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டில் பண்ணுறதுக்கு நான் அதை பற்றி பேசல சி பிக் பாஸ்ன்றது வந்து என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போனாங்க எனக்கு தெரியாது லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் இத்தனைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தட்டை தான் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு

அதுக்கப்புறம் தான் வந்து நான் போகிறதுக்கு சைனே பண்ணதுக்கு வந்து ஐ மீன் லைக் போகிறதுக்கு வந்து எல்லாமே வந்து இது பண்ணது அதுக்கப்புறம் தான் ஸோ வந்து எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து போயிட்டேன் இல்லை போக போகிறேன் அப்படின்றது வந்து நான் வந்து அடிச்சுலாம் சொல்ல இப்போயும் என்ன சொன்னேன் இந்த வருஷம் போகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பும் இருக்குது நான் பேசிட்டு தான் இருக்கேன் ஸோ அது போகிறோமா போகலான்றது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க கிட்ட தானே இருக்கு பிக் பாஸ்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இல்லையா பிக் பாஸ்ல ஒரு பிளாட்ஃபார்ம் பிக் பாஸ் நல்லா பயங்கரமான ஒரு மேடை அது அது வந்து பெருசாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை எனக்கு தெரிஞ்சு மேபி இவ்வளோ இந்த லாஸ்ட் ஒரு டூ த்ரீ சீசன்ஸ்ல போன யாருமே வந்து அதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதை வந்து இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூட்டிலைஸ் போனால் தெரியும் உங்க பார்ப்பீங்க தினமும் ப்ரோமோ பார்ப்பீங்க மூணு ப்ரோமோ என்ன இருப்பேன் நீங்கள் தான் இருப்பீங்க புரியல இருக்குங்க கண்டிப்பாக இவ்வளோ வருஷம் நம்ம அதுக்காக நான் அதுக்கு தானே கிட்டத்தட்ட பார்த்திங்கனா நான் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த பிக் பாஸ்க்காக தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ வந்து எனக்கு தெரியும் இல்லை என்ன பண்ணணுன்றதோட என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும் எல்லாமே தெரியும் ஸோ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஆப்வியஸாக நம்ம அதுக்காக தானே போகிறது இப்போ நீங்கள் பாஸ் உள்ள நீங்களே போகிறீங்கன்னா நம்ம வந்து சும்மா போய்ட்டு சமைக்கணும் இல்லை வந்து சும்மா போய் பாத்ரூம் கொள்ளுணுன்னா போகும் ஆப்வியஸாக எல்லாம் ப்ரோமோலையும் நம்ம தான் இருக்கணும் நம்ம தான் மக்களுக்கு தெரியணும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே போவோம் ஸோ அதில் என்ன தப்பு இருக்குது பட் நிறைய பேர் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகனால் அங்கே வந்து அது ஒரு பயங்கரமான மைண்ட் கேம் ஆன விஷயம் அது ஸோ உங்கள் கான்ஃபிடென்ஸ்க்கு திருப்பி ஹேட்ச் ஆஃப் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு கொஞ்சம் ஜாகிரதையாக நீ சரி உங்கள் தாத்தா இல்லை ஃபஸ்ட்டு இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் விஷயத்துக்கு நான் வரேன் என்னென்னா நம்ம வந்து நம்மளையே நம்பலன்னா அப்போ வேறு யார் நம்மளை நம்புவாங்க ஒருத்தன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் தன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறான் தன்னால் இதை பண்ண முடியும்னு சொல்கிறானா அது கான்ஃபிடென்ட் ஒவ்வொரு கான்ஃபிடென்ட் சொல்றேன் அதில் வந்து இது இல்லை லாஜிக்கில்ல ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மள நம்பணும் நம்மளை நம்பி நம்மள நம்ப தான் வந்து நம்மளை பற்றி நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசணும் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்க பேசுவாங்க இல்லைங்களா ஸோ நம்மளை பற்றி நம்மளே பேசல நம்மளே நம்மள மொக்கேன்னு சொல்லிட்டா பார்த்தோம் எப்படி நம்மளை மதிப்பான் இல்லை நம்ம நம்மையே மொக்கேன்னு சொல்லணும் இல்லை சொல்கிறேன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன்னு சொல்றீங்களா ஸோ கான்ஃபிடெண்டாக தான் இருக்கணும் லைஃப்பில் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவும் சொல்கிறேன் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கணும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டான் மேபி உங்க ஒப்பீனியன் அது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க மாதிரி தெரியல கான்ஃபிடண்டாக இருக்கேன் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கேன் அந்த எப்பிட்டம் ஆஃப் செல்ஃப் பிலீஃப் அப்படி சொல்லலாம் சரி நல்ல விஷயம் தான் இஃப் இட் இஸ் உனக்கு நல்லது பண்ணுதுன்னா அது என்ன எனக்கு எனக்கு அவளிக்க கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா சினிமா இல்லாமல் நீங்கள் ஏதோ கார்மெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இது வரைக்கும் என்ன எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க நான் அம்மே பிராண்டமாக கேட்குறேன் இல்லை நான் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்கிற அளவுக்கு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எல்லாமே சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன் சினிமாறது என்னோட பேஷன் சரிங்களா பட் வந்து மணி மேக்கிங்கை சினிமா வந்து நான் வந்து மணி மேக்கிங்காக பார்க்கல ஏன்னா நான் அவ்வளோ பெரிய வந்து ஒரு ஹீரோ ஆவலன்னும் நான் கோடி கூடிய சம்பாதிக்கிற அளவுக்கு ஸோ மேபி ஃப்யூச்சரில் நடக்கலாம் பட் இப்போதைக்கு வந்து இன்கம் வரணும் இல்லை ஸோ அதுக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸ்லாம் போட்டு கார்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதை வந்து தனித்தனியாக பார்க்குறேன் சினிமாவையும் பிஸ்னஸையும் நான் ஒன்றும் சேர்க்கல சரி அப்போ இப்போ இந்த கார்மெண்ட்ஸு இந்த இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா இதெல்லாம் கூட வந்து ஏன்னா நீங்கள் இன்னும் சம்பாதிக்காத அதால் சினிமாவில் சம்பாதிக்கலை அப்போனா ஆப்வியஸ்லி உங்களோட தாத்தா சொத்து சப்போர்ட்லருந்தான் பண் பண்ணுறீங்களா இல்லை ஆமாம் சரி தாத்தா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க நான் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்கிறப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒரே விஷயம் தான் சொன்னாங்க நான் வந்து சென்னைக்கு வரும்போது வந்துட்டு வெறும் இருபத்தாறு ரூபா கொண்டு வந்தேன் இப்போ வந்து நீங்களாம் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஆடம்பரமாக வாழ்கிறீங்கன்னா அது காரணம் வந்து என்னோட உழைப்பு மட்டும்தான் ஸோ உனக்கு அட்லீஸ்ட் தரதுக்கு நான் இருக்கேன் ஸோ இதை வந்து அழிக்காமல் பார்த்துக்கோ இது ஆக்கமுள்ளலாம் அழிக்காமல் பார்த்துக்கோன்னாங்க ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து இது நாள் வரைக்கும் காப்பாற்றிட்டு தான் இருக்கேன் ஸோ ஆமாம் தாத்தா தான் கொடுத்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு நான் வந்து படத்துக்காக தான் வந்து படத்தோட இன்டர்வியூ படத்தை பற்றி கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லி தான் வந்தேன் நீங்கள் பர்சனலாகவே கேள்வி கேட்குறீங்க லவ் பற்றி கேட்குறீங்க ஓகே அது ஃபைன் தான் பட்

கோடிங்கெல்லாம் இன்னும் வாங்கல இல்லை மேடம் நீங்கள் வந்து நான் உங்கள் ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன் எல்லாம் ஓகே தான் பட் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது இல்லை ஏன்னா வந்து சி உங்கள என்ன நான் இப்போ உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு நான் கேட்டேன்னா இல்லை நீங்கள் அப்படி கேட்க கிடையாது நீங்கள் அப்படி கேட்டிருந்தாலும் அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்திருப்பேன் எனக்கு பிரச்சனை கிடையாது பட் என்னன்னா நீங்கள் ஒரே பேட்டர்னில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி வந்து இவங்களை வந்து ரோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இன்டென்ஷனோடய கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது கண்டிப்பாக ரோஸ் பண்ணுன்ற ஐடியா எனக்கு கிடையாது நீங்கள் வந்தீங்க

இல்லங்க அதுதான் என்ன தெரியணும்னா ஆப்வியஸா நான் என்ன பண்றேன் இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேனா அதுதான் நீங்க அதுக்கு தெரியணும்னா அத பத்தி தான் கேக்குறீங்க தவிர உங்களோட இரண்டாவது படம் தான் ரிலீஸ் ஆக காத்து எனக்கு வந்து இதுல சீரியஸா வந்து இன்ட்ரஸ்ட் கிடையாது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு எனக்கு பிரதர் என்ன பிரதர் நான் சொன்னல்ல பிரதர் இல்ல இல்ல இவர் என்ன தப்பா நீங்க என்ன தப்பா நினைச்சிக்கிறது நீங்க வந்திருக்கிறது என்னோட ஷோக்குங்க ஏங்க இருக்கலாம் நான் உங்க கெஸ்ட் தானே ஆமா அப்ப எனக்கு வந்து நீங்க கரெக்ட்டா வந்து அது சி சி நான் எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு நான் அந்த பேட்டர்னா தான் क्वेश्चंस கேட்றேன்

இல்லை பிரதர் இது செட் ஆகல பிரதர் இது ஏதோ தப்பாகவே இருக்குது பிரதர் நான் வந்துட்டு சும்மா வந்து டைம் இது டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இல்லை வந்து நான் சும்மா வந்து என்ன என்ன ப்ரொமோஷன் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்தாலும் பரவாயில்ல இல்லை அது கேட்டேன் பிரதர் பட் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் எங்கள் வரல இல்லை எனக்கு வந்து பப்ளிசிட்டி தேவைதான் பட் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி தான் எனக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் எனக்கு சத்தியமாக கிடையாது சாரி தேங்க்யூ இல்லை பிரதர் இல்லை பிரதர் என்னையா என்ன எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா யாருன்னே தெரியல என்னன்னு கேட்கறது ஐயோ சாரி சும்மா பிராங்க் பண்ண சொன்னாங்க சாரி 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 சாரி